மனைவி தன் கணவனுக்கு பிறக்காத குழந்தையை அவனுக்கு பிறந்ததாக கூறலாமா இது வந்து மிகப்பெரிய ஒரு பாவமாகும் ஒரு பெண் தன் கணவனுக்கு பிறக்காத குழந்தையை அவனுக்கு பிறந்ததாக கூறுவது அவனுடைய மானத்தின் விஷயத்தில் பெரும் மோசடி செய்வதுக்கு சமம் பெரும் பாவமும் ஆகும் மேலும் அருவிறுப்பான காரியமும் இது இவ்வாறு அவள் சொல்வதின் மூலம் மற்றவனின் பரம்பரையை கணவனின் பரம்பரையாக சித்தரிக்கிறாள் இது பெரும்பாவும் பெரும் குற்ற செயல் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அல்லாம சபாரினி அவர்கள் கூறுகிறார்கள் ரஹிமஹுல்லா இவ்வாறு அவள் கூறுவது பெரும்பாவமும் அறுவருப்பான பாவமும் ஆகும் அவளுடைய குழந்தை அடுத்தவரின் மூலம் பிறந்த குழந்தையாக இருந்தும் கணவனுக்கு வாரிசாக அவள் ஆக்கிவிடுகிறாள் கணவனின் மூலம் ஏற்படுகிற மகரம்களை திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களை அந்த குழந்தைக்கு ஆகுமானவர்களாக அவள் சுமத்தி விடுகிறாள் அத்தகாயிர் லிஸ் சஃபாரினில முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் காணலாம் விபச்சாரம் புரிந்ததாக அவதூறு கற்பிக்கப்பட்ட பெண்களைப் பற்றி அல்லாஹ் குர் ஆனில் கூறும்போது வலதீன யர்மூன அஸ்வாஜும் வலம் ஷுஹதா இல்ல அஹதிஹிம் அர்பு ஷஹாதீன் என்று அல்லாஹ் கூறுகிறான் தங்களுடைய மனைவிமார்களை விபச்சாரத்தை கொண்டு அவதூறு கற்பிப்பவர்கள் அவர்களுக்கு இக்கூற்றில் தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லை என்றால் அப்போது அவர்களின் ஒருவரின் சாட்சி நிச்சயமாக நான் உண்மையாளர்களில் உள்ளவன் என்று அல்லாவை கொண்டு சத்தியம் செய்து நான்கு முறை சாட்சி சொல்லணும் பின்னர் ஐந்தாம் முறை நான் பொய்யர்களில் உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவின் சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று சொல்வதுமாகும் சுபான் அல்லா ஆனால் அவள் குற்றமற்றவளாக இருந்தால் நிச்சயமாக அவன் பொய்யர்களில் உள்ளவன் என்று அல்லாவை கொண்டு சத்தியம் செய்து நான்கு முறை அவள் சாட்சி கூறுவது அவளை விட்டும் விபச்சார குற்றத்திற்கான தண்டனையை தடுத்துவிடும் ஐந்தாம் முறையாக அவன் உண்மையாளர்களில் உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் கோபம் அல்லாவின் கோபம் வந்து தன் மீது உண்டாகட்டும் என்று அவள் கூறுவதுமாகும் குறாண்ட வரக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஆறிலிருந்து ஒன்பதாவது வசனம் இந்த சாபம் குறித்த வசனங்கள் இறங்கிய போது நபி சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் அய்யுமா இம்ராத்தின் அது ஹலத் அலா கவுமின் மன் லைச மின்ஹும் ஹும் ஃப லைசத் மின் அல்லாஹி ஃபிஷயின் வலன் எது ஹிலஹா அல்லாஹூ ஜன்னதஹூ ஒரு பென்சன் சமூகத்தில் அவர்களை சாராத ஒருவனை இணைத்தால் அவள் அல்லாவுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை அல்லாஹ் அவளை சொர்க்கம் நுழைய வைக்கவே மாட்டான் அபுதாபுதில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணாவது அதீஸ் மேலும் இந்த நபிமொழி அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமாக இருப்பினும் மேற்கூறப்பட்ட சாபம் குறித்த வசனங்கள் இந்த அருவறுப்பான குற்றத்தை பற்றி எச்சரிக்கை செய்வாக அமைந்துள்ளது இதனுடைய படிப்பனை இருக்கிறது இந்த அதீஸில் மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவள் பொய் சொன்னால் அல்லாவின் கோபம் அவள் மீது உண்டாகும் என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடச் சொல்கிறான் ஏனெனில் அல்லாவின் கோபத்திற்குள்ளானவன் சத்தியத்தை அறிந்து அதற்கு மாற்றமாக நடப்பவன் ஆவான் மேலும் அவளை கவனித்து அது பெரும் பாவமாகும் அல்லாவின் சாபத்தை விட அல்லாவின் கோபம் கடுமையானது என நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேற்சொல்லப்பட்ட சாபம் குறித்த வசனங்கள் இதையே குறிப்பிட்டு காண்பிக்கின்றன ஹாஷியா ரவுலுல் அ லி இப்னில் காசிம் பாகம் ஏழு பக்கம் முப்பத்தி ரெண்டில் நாம் இதை காணலாம் ஸோ இது போன்ற விஷயங்கள் இன்றைய காலத்தில் தான் அதிகமாக காணப்படுகிறது நம்ம நிறைய சோஷியல் மீடியாக்களில் பார்க்கலாம் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக தவறு செய்துவிட்டு பழியை வேறு மீது யார் மீதாவது போட்டு விடுகிறார்கள் அல்ல சுபான இப்படிப்பட்ட சர்ச்சைகளில்